ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் கத்தி இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலத்தை முழுவதுமாக நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க இயற்கைன்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். வெளி மூலம், உள் மூலம், ரத்தம் மூலம், இந்த மாதிரி எல்லா மூலத்துக்குமே இந்த மருந்து வந்து ரொம்ப ஒரு அருமருந்தாக செயல்படும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யுது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்றைக்கி மருதாணி இலைகள் எடுத்திருக்கேன். மருதாணி இலைகள் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் வந்து கை சிவக்கிறதுக்காக போட்டுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும், நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை முழுமையாக வெளியேற்றும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை முழுமையாக வெளியேற்றும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது இந்த மருதாணி. இந்த மருதாணியை எப்படி பயன்படுத்தி அந்த மூலத்தை வந்து சரி செய்யலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். நல்ல வந்து கழுவுன மருதாணி இலைகள் ஒரு 20 இலைகள் எடுத்துங்க. அதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த டிப்ஸ் நான் வந்து நைட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மருதாணி இலைகள் அந்த தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம், காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சு, அதனுடைய தண்ணியினுடைய நிறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு. அந்த மருதாணி இலைகள் நல்லா அந்த தண்ணியில் ஊறியிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடியை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம், நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல். மஞ்சள் பொடி புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது, நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி இந்த தண்ணியை வடிகட்டிக்குங்க. இந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். முதல் நாள் குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும். உங்களுடைய அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய அந்த 4 கழிவுகளை முதல் நாள் வந்து அப்படியே ஃபுல்லாக வெளியேற்றிடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான பலன் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டே மட்டும் இது. அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு வாரம் இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த மூலம் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப 4 மூலமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தாராளமாக தொடர்ந்து குடிக்கலாம். பொதுவாகவே மூலம் வந்துட்டாலே மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்மளால வந்து உட்காரவே முடியாது. ஒரு விதமான உறுத்தல் இல்லைனா எரிச்சல் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா மலம் கழிக்கும் போது ரத்தத்தோடு சேர்ந்து மலம் வந்து வெளியேறும். இல்லைனா ஆசன வாயில் ஒரு சின்ன சதை போல் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் மலம் கழிக்கும் போது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். பொதுவாகவே மூலம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து நம்ம சரி செய்தாலே மூலம் வந்து ரொம்ப எளிதாக வந்து சரி செய்யலாம். இதுக்கு வந்து நீங்கள் கத்தி வந்து வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி தான் மூலத்தை வந்து சரி செய்யணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய காய்கறிகள், அதாவது நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே எடுத்துங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. இது எல்லாமே நம்ம ரெகுலராக, அதாவது மூலம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஃபுட் டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் போது, அதிகமான கீரைகள் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு அருமையான பலன் கொடுக்கும். நான் ஏற்கனவே வந்து மூலத்துக்கு வந்து ஒரு அருமையான டிப்ஸும் வந்து போட்டிருந்தேன். அந்த இலைகள் வந்து கிடைக்காதவங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செப்பனே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.